ஆ, சொல்லு சீதா. எங்க அத்தை எப்படி இருக்காங்க? என்னன்னு சொல்றது சீதா, அம்மா லாக்அப் குள்ள வச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க ஏதாவது சாப்பிட்டாங்களா? இல்ல, எதுவுமே சாப்பிடல. அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க. அம்மா வெளியே கொண்டு வர்றதுக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். உங்க போனுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். ஏதாவதுனா ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு சீதா? அத்தை எதுவுமே சாப்பிடலையா? ரொம்ப கவலையா இருக்காங்களாம். சாயங்காலத்துக்குள்ள வெளியில கொண்டு வரதுக்காக போராடிட்டு இருக்காங்களாம். சம்பந்தி, எல்லாரும் இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க சாப்பிடுங்க. அம்மா நீங்களும் தான். இல்ல பானுமதி, அங்க சித்ரா அவ்வளவு வேதனையில இருக்கும்போது நாங்க மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? அம்மா, உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. எப்ப என்ன பேசணும்னு உனக்கு கொஞ்சம் கூட வ்யவஸ்தையே இல்ல. சித்ரா அங்க சாப்பிடாம பட்னியா இருக்காங்க. நாங்கெல்லாம் இங்க எப்படி சாப்பிடுறது? அதுக்கு மனசுதான் வருமா? பிரியா சொன்னது சரிதா. சித்ரா வீட்டுல இருந்தா வீடு மங்களகரமா இருந்தது. ஆனா இப்போ மனசெல்லாம் வேதனையாகி இந்த வீடு சூன்யம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நான் அதை சொல்ல வரல சம்பந்தி. சம்பந்தி வீட்ல இருந்தா இதத்தான் சொல்லுவாங்க. அதான் நானும் சொன்னேன். சம்பந்தி வர வரைக்கும் எல்லாரும் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? அதுவும் பிரியா கர்ப்பிணி வேற. பிரியா சாப்பிடுமா? பாத்தீங்களா சம்பந்தி, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அம்மா நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க, கூட்டு போய் சாப்பிடுவீங்க. இங்க பாரு பிரியா, கர்ப்பிணியா இருக்கிற பொண்ணு கரெக்டான டயத்துக்கு சாப்பிடணும். வாமா, வந்து சாப்பிடு. வா. சீதா, நீ ஏமா இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அங்க ஏதாவது நடந்தா போன் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க. இப்படி வீடா நின்னுட்டு யோசிக்கிறதுனால ஏதாவது நடந்துருமா? நீ ஐயோன்னு சொன்னா உங்க அத்தையை விட்டுருவாங்களா? ஐயோ, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு பக்கம், அப்படி ஒரு பக்கம். ஐயோ கடவுளே. சித்ரா தேவி என்ன வீட்டுக்குள்ளேயே வர வேண்டான்னு திட்டம் போட்டு வெளியேத்துனா. ஆனா இப்ப ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கா. இப்பவாவது நான் வேண்டிக்கிறத நிறைவேற்றணும் கடவுளே. சித்ரா தேவிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து ஆயுசு பூரா அவ ஜெயிலேயே இருக்கணும். நானும் என் மகளும் இங்க மகாராணி மாதிரி. நாங்க வச்சதுதான் சட்டம்னு இந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் எங்க கைக்கு வரணும். நானும் என் மகளும் இங்க ஜாலியா இருக்கணும். ஐயோ